ஓகே அக்கா. ஆ அப்பாடா ரெடி. கெட் ரெடி. ஒரு ஊர்ல ஒரு ரமேஷ் சுரேஷ்னு இருந்தாங்களாம். சரி. அவங்க ஸ்கூலுக்கு ரொம்ப சீக்கிரமா கிளம்பி போவாங்களாம். ரோட்ல மரம் இருக்குமா? ஓகே. அந்த மரம் அவங்க வீட்டுல யார்த்தையும் கேட்காம மரத்துல தினமும் மாங்காய் அரைச்சி எடுத்துன்னு போய் வீட்டுல சாப்பிட்டுருவாங்களாம். ஒரு நாள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு மாங்காய் கொடுத்தாங்களாம். அவங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா இந்த மாதிரி எனக்கு மாங்காய் ஜாம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அம்மா அவங்க ரமேஷ் அவங்க அம்மாவுக்கு சொன்னாங்களாம், என்ன மாங்காய் யாரா கொடுத்தான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரி அவன் சொன்னானா, இல்லம்மா இது நான் வந்து திருடிட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டானா. ஓகே. ஆனா சுரேஷ் அவங்க அம்மா கேட்டப்போ அந்த பையன் சொன்னானா, இந்த மாங்காய் வந்து நான் ஒருத்தவங்க கொடுத்தாங்கம்மா அப்படின்னு வந்து பொய் சொன்னானா. ஓகே. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் உண்மையை சொல்லிட்டு ஒருத்தன் பொய் சொன்னா, அவங்க அம்மாவும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரமேஷ் அவங்க அம்மா நல்லா இனிப்பா செஞ்சு கொடுத்தாங்க. சுரேஷ் அவங்க அம்மா கசப்பா செஞ்சு கொடுத்தாங்க. ரமேஷ் சொன்னா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு தினமும் ஸ்கூல் போறாங்க. ரமேஷ் சாப்பிட்டுட்டு, இன்னமும் அவ்வளவு கசப்பா செஞ்சிருக்கீங்க, நீ சொன்னது பொய்யும் தான் கசப்பா இருந்துச்சு, நீ உண்மையா சொல்லியிருந்தா நான் கரெக்டா செஞ்சிருப்பேன்லடா அப்படின்னு சொன்னாங்களாம். சூப்பரா இருக்கு. சின்னதா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. விசு சாரோட படம் பார்த்த மாதிரி அப்படி கருத்தா இருக்குமா. நல்ல ஃபேமிலி ஸ்டோரி. நிஜமா சூப்பர். யார் கண்ணா இதை சொல்லி கொடுத்தா இந்த கதை? கண்ணானே பார்த்தங்கா. நீங்களே பார்த்தீங்களா? நிஜமாவே சூப்பராக இருக்குது. அந்த கதையை நீ இன்னும் ரொம்ப அழகாக நல்ல விளக்கமாக சொல்கிற. நிஜமாக சூப்பர். எனக்கு இந்த கதை ரொம்ப புதுசாக இருக்குது. நானும் இதை நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு நேரலை காண தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.